ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி வெரி வார்ம் வாங்க. பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் இன் நமஸ்கார் முத்ரா. லெட்ஸ் பிகின். த்ரீ டைம்ஸ் ஓம்கார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, சத்னா பாபா. குரோர் பிரம்மா குரோர் விஷ்ணு குரோர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் சஹனாம் பவது சஹனாம் புனக்தோ சேஷாவேஷாவே. வாங்க, நம்ம மெயின் செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீகேப் பார்க்கலாம். இன்னில இருந்து ஒரு சில ப்ராக்டிஸ் எல்லாம் ரெகுலரா பண்ற மாதிரி இருக்கும், அது நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் ஓபன். இது நான் பிரிட்ல கத்துன்றது பாராசூட் அம்பர்லா ஹியூமன் பிரைன் ஓபன் ஆனதான் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்தோம், வெல்கம் டு மேஜிக்கல் மார்னிங் ஹாப்பி ஃபேமிலி. நம்ம குரூப்புக்கு பேர் மேஜிக்கல் மார்னிங் கொடுத்துருக்கேன். ஒன் சிஸ்டம் டு டேக் கேர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஹெல்த், வெல்த், லைவ் வித் பர்பஸ் அண்ட் டு க்ரோ கண்டினியூஸ்லி. இன்னைக்கு வந்து ஒரு புது டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்ஃப் அஃபர்மேஷன். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எம்எல்ஏ கியூ சொன்னது உங்களுக்கு ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசு படிச்சிருக்கேன். எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ ஆம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஐ ஆம் ஃபீலிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இது உங்களுக்கு நான் டைப் பண்ணி அனுப்புறேன், இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே போட்டிருக்கு பாருங்க, ஐ எம் ஆல்வேஸ் வித் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் வித் த ரைட் பீப்புள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. வாழ்க்கையில மூணு விதமான மக்கள் நம்ம கூட இருக்கணும். ஒன்று பாசமா இருக்கணும், இன்னொருத்தர் பணம் கொடுக்குறவங்களா இருக்கணும், இன்னொருத்தவங்க நம்மள மோட்டிவேட் பண்ணணும். எக்காரணத்தை முன்னிட்டும் நம்மள டிமோட்டிவேட் பண்ற பீப்போட நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம லைஃப் வந்து முன்னுக்கு வர முடியாது. அடுத்தது, காட் இஸ் சப்ளைங் ஆல் ஆஃப் மை நீட். நம்ம ப்ரேயர் வந்து எப்போதுமே நமக்கு எல்லாமே இருக்கு அப்படின்றது நம்மனா மட்டும்தான் கிடைக்கும். இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன், இதை பத்தி நம்ம டீட்டெயில் அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பிராணாயாமம் பார்த்தோம். இதுல வந்து கபால பஸ்தி, சூரிய வேதனா, சந்திர வேதனா, நாடு சுத்தி, ஸ்பைன் கோட் அப் அண்ட் டவுன், கூலிங் அண்ட் பிரம்மரி. இதுல இந்த ப்ராக்டிஸை வந்து இன்னைக்கு முக்கியமா ஒரு 5 to 10 minutes, ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கறோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபேமிலி ஃபீலிங் எனர்ஜி பேஸ்ட். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி நம்ம லைஃப் அந்த எனர்ஜி தான், சக்தி தான், பிராணசக்தி. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ற டெக்னிக்ன்றத பார்த்தோம். முக்கியமா கேசரி முத்ரா, சால்ட் வாட்டர் பாத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சால்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணும். மாஸ்டர் சேவா சோய் அவர் இந்த சால்ட் தான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்றாரு. அது இல்லாம நம்மளால ஹீலிங் பண்ண முடியாது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், தேர்ட் டேல வந்து சவுண்ட் ஹீலிங் பார்த்தோம். சவுண்ட் ஹீலிங்ல 528 ஹெர்ட்ஸ் அதை வந்து நாம வச்சுக்கோங்க. 417 and 741, இன்னொரு வந்து 432 ஹெர்ட்ஸ், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 ஹெர்ட்ஸ் நாம வச்சுக்கோங்க. நம்ம நேற்று பார்த்தது ஃபோர்த் டே மெடிடேஷன் பார்த்தோம். இதுல முக்கியமா இந்த லம் வம் ரம் எம் ஹம் ஓம் ஆ ஊ எம் இந்த வைப்ரேஷன் பண்ணாதான் இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகும். இந்த சக்கரா தான் டைரக்டா லிங்க் வித் சேனல் அக்குபஞ்சல் எனர்ஜி மெரிடியன் சொல்லுவோம். இது டைரக்ட் லிங்க் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த நியூ சப்ஜெக்ட் கால்ட் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் போறதுக்கு முன்னாடி
நம்ம மனசை வந்து கிரௌனுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம பேசுறது உங்க மனசுக்குள்ள போகும். சிம்பிள். இப்ப எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து துரிய தவம், இன்னில இருந்து ஆக்கினை துரியம் பண்ணாதான் நம்ம சொல்றது எல்லாமே உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும். ஏன் வந்து நம்ம சொல்றது சில பேர் கேட்க மாட்டேன்றாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்கா, அவங்க துரியத்துல இருந்து கவனிக்கல. கிரவுண்ட் சக்ரா இஸ் அ ரிசீவிங், ஆக்னா சக்ரா இஸ் டெலிவரிங். இது நாம வச்சுக்கோங்க. இன்னில இருந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே ஆன்யா சக்ரால இருந்து பேசணும். நீங்க நாலேஜ் ரிசீவ் பண்றதுனாக்கா இந்த சக்ரா மெடிடேஷன் பண்ணணும். இது எப்ப கத்துக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, 2012 ஐ வென்ட் டு ஆலியர் ஃபார் பிசிசி. நான் வந்து பிரம்மஞானம் முடிச்சு அந்த டிப்ளமா யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ல ஃபைனல் அந்த 3 டேஸ் ப்ராக்டிஸ் அங்க இருந்துச்சு. இதுக்கு 1 வீக் ப்ராக்டிஸ் அங்க போயிடணும். அதுலதான் அந்த ஃபுட் மட்டும் கத்துக்கிட்டோம். அதுல இருந்து லைஃப் நல்லா மாறிச்சு. நம்ம எது கத்துக்கிட்டாலும் துரியதவம் பண்ணிட்டு பண்ணணும். வாங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாம். துரியதவம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ஆன்ய சக்கராவை டச் பண்ணிக்கோங்க ஆள்காட்டி வரலால. அதுக்கப்புறம் கிரவுன் சக்கராவை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா முடிஞ்சா கபால பத்தி பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நாடு சுத்தி தண்டுவட சுத்தி கூலிங் பிரம்மரி, இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராக்டிஸ். கபால பாத்தி நாடு சுத்தி கூலிங் தண்டுவட சுத்தி கூலிங் பிரம்மரி, இந்த சீக்வன்ஸ்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் கபால பாத்தி லைட்டா ஸ்டார்ட் பண்ணணும். முடிகின்றவங்க பண்ணுங்க, முடியாதவங்க அடுத்த ஸ்டெப் போங்க. பொறுமையா பண்ணுங்க. எல்லாமே 5-5 ரவுண்ட். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி நான் செக் பண்றேன். கபாலை பார்த்து நாடு சுத்தி பண்ணுங்க. தண்டவட சுத்தி பண்ணுங்க. தண்டுவட சுத்தி கூலிங் பிரம்மரி, அந்த சீக்வன்ஸ் எல்லாரும் பொறுமையா பண்ணி முடிங்க. பொறுமையா பண்ணுங்க.
ரெண்டு இதுலயுமே டாக்டர் சார் தான் வரல. வந்துட்டாங்க சார். பிரம்மர் வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? எஸ் மூணு பேரும் முடிச்சிட்டீங்களா? சுகன்யா மேடம் இன்னைக்கு மௌன விரதம் எடுக்கிறாங்க, பேச மாட்டாங்க. ஓகே, ஸ்கிரீன் எல்லாமே ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கான் ஃபேக்டரி பிக்சரை பற்றி தான் டீட்டெயிலாக இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஆர்கான் ஃபேக்டரி. இதை பற்றி வந்து டாக்டர் அசோக் குமார் சார் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் வாழ்க முடியலை சொல்லி கொடுத்தாங்க. பட் நிறைய இடத்துல இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்குமே அக்குபஞ்சர் சார்னால புரிஞ்சுது. அதில் பாருங்கள், லங்ஸ் வந்து 3 to 5 AM. இதை பற்றி உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு கருவறையில் வந்து குழந்தை வந்து 10 மாதம் வளருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இந்த ரெண்டு உறுப்பு வேலை செய்யாது. லங்ஸ் அண்டு பெருங்குடல், மலக்குடல், இது எல்லா உறுப்புமே வளர தொடங்கிவிடும். கருவறையிலேருந்து வெளில வரும்போது எடுக்கின்ற முதல் மூச்சு காற்றோசான உள்ள மூச்சு, அப்போதான் மோஷன் வெளில வரும். அதனால தான் லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டனுக்கும் கனெக்ஷன். லங்ஸில் பிரச்சனை அப்படின்னாக்கா லங்ஸில் கிடையாது, மலக்குடலில் தான் பிரச்சனை, பெருங்குடலில் தான் பிரச்சனை. இதை பற்றி நீ டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் 5 to 7, இந்த டைம்ல எல்லாருமே கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் முடிச்சு வந்திருக்கணும். 7 மணிக்கு மேல ஏஞ்சிங்கனாக்கா சிக்கல் தான். அடுத்தது ஸ்டொமக், 7 to 9, இந்த டைம்ல 7:30 to 8:30 டிஃபனை முடிச்சிருக்கணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்பிலீன், 9 to 11, இந்த இடத்துல தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மிதமாக ஒரு டைஜஷன் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 9 to 11 சாப்பிட்றதுனால தான் டயபெட்டிஸ் சரியாக மாட்டுது. அதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 11 to 1 இதுதான் ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுற டைம். முக்கால்வாசி கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த டைம் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த டைமில் ஃப்ரூட் ஜூஸ் வேணால் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிறுகுடல் வேலை செய்கிற டைம், 1 to 3 நம்முடைய லஞ்ச் டைம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு பசிக்கிற டைமே 12:00 to 2:00 தான். 3 மணி தாண்டிச்சுனாக்கா பசி போயிடும், அந்த உடம்பு அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த எனர்ஜி எடுத்துக்கும். அடுத்தது யூரினரி பிளாடர், 3 to 5. அதுக்கப்புறம் பாருங்க கிட்னியோட டைம், 5 to 7. இந்த இடத்துல தான் நம்ம பிளே கிரவுண்ட்ல விளையாட போவோம் சின்ன வயசுல. நான் நம்ம காலகட்டத்தின் மாற்றத்தினால நம்ம இந்த டைம்ல பிளே கிரவுண்ட் போக முடியறது இல்லை. அடுத்தது பெரிகார்டியம், இருதய உறை, 7 to 9. இந்த டைமுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருக்கணும். முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில 9 to 11, 9 to 9 to 11 சான்சியாவோ ட்ரிபிள் வார்மர். நம்ம உடம்புனுடைய வெப்பம், இந்த டெம்பரேச்சரை வந்து பேலன்ஸ் பண்ற டெக்னிக்கே இந்த ஆர்கான் தான் கவனிக்குது. 3 தேக வெப்பமூட்டி என்று சொல்வார்கள் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ட்ரிபிள் வார்மர், சைனீஸ் வேர்டு. இது வந்து சான்சியாவோ அப்படின்னா, சான் மீன்ஸ் த்ரீ, ஜியோனா அப்பார்ட், 3 பார்ட், லோயர் மிடில் அப்பர். அதுக்கப்புறம் கேல் பிளாடர், 11 to 1, லிவர் 1 to 3. இந்த கேல் பிளாடர் டைம்லயும் லிவர் டைம்லயும் கண்ணு மூடிக்கணும். அப்போதான் லிவர் வந்து டிடாக்ஸிஃபை பண்ணும், ரிப்பேர் அண்ட் ரீபில்ட் பண்ற வேலையை இதுதான் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், முக்காவாசி பேர் நேச்சர் தான் பாக்குறாங்க. நேச்சு பார்த்தா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். இதனுடைய தான் இந்த ஆர்கான் கிளாக் தியரி. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜாங்கு வாழ்க்கையில் இன் அண்ட் யாங், அதாவது வந்து இருட்டு வெளிச்சம், ஆண் பெண் எல்லாத்துக்கும் அப்போசிட் போல் இருக்கு, நார்த் அண்ட் சவுத். இந்த ஜாங் அண்ட் பூ அப்படின்னாக்கா இன் அண்ட் யாங், இன்னு வேலை செஞ்சா தான் யாங் வேலை செய்யும். இந்த பக்கம் போட்டிருக்கிறதுலாம் இன் ஆர்கான், ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்கிறதுலாம் யாங் ஆர்கான். அதுல இந்த ரெண்டுடையும் ஃப்ரண்ட் மெரிடியன், பேக் மெரிடியன், மொத்தம் டோட்டலா 14 சேனல்ஸ் இருக்கு, 361 பாயிண்ட் இருக்கு. இதுல முக்கியமா யூஸ் பண்றது 5 எலிமெண்ட் பாயிண்ட். ஒரு 60 to 25 பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் டெக்னிக் தெரிஞ்சா. இல்லைனாக்கா கிளாசிக்கல் அக்குபஞ்சர்ல ஒரு 50 to 100 புள்ளிகள் வரைக்கும் நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, ஒரு ஒரு மெரிடியனுக்கும் பாயிண்ட் போட்டிருக்கேன்.
இதுல முக்கியமா ஸ்பிலீனு, லங்கு, கிட்னி, லிவர், ஹார்ட், இந்த அஞ்சு உறுப்பு தான் இம்பார்ட்டன்ட் உறுப்பு. இதுதான் பஞ்சபூதத்தோட தொடர்பு இருக்கிற ஒரு உறுப்பு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், சான்சியாவோ, யூரினரி பிளாடர், கால்பர். இந்த டியூ அண்ட் ட்ரென் பாத்தீங்கன்னாக்கா, டியூ வந்து பேக் மெரிடியன், ட்ரென் வந்து ஃப்ரண்ட் மெரிடியன், மிட் லைன்ல ஓடும் இந்த ரெண்டுமே. இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ற இடம் தான் இந்த டிப் ஆஃப் த டங் டு டச் த பேலஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போதான் ஒரு ஒரு ஆர்கானை பத்தி நான் தமிழ்லையும் சொல்றேன், இங்கிலீஷ்ல இதை போட்டிருக்கேன். தமிழ் டைப்பிங் தெரியாதனால இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், ரெண்டுத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நான் உங்களுக்கு எல்லாமே நான் அனுப்புறேன், நல்லா பார்த்துக்கோங்க. எர்த் எலிமெண்ட், எர்த்னாக்கா மண், இது பண்றது ஸ்பிலீன் அண்ட் ஸ்டொமக் தான். இந்த ஸ்பிலீனுடைய டேஸ்ட் பாருங்க, அதில் எல்லாமே போட்டிருக்கேன். டிஷ்யூவும் பிளட் வெசலும் கவனிக்குது. லிப்ஸ், மவுத் கலர் வந்து எல்லோ. ஸ்டொமக் வந்து ஸ்வீட், அதனால தான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்க. ஸ்பிலீன் வந்து துவர்ப்பு, ஸ்டொமக் வந்து ஸ்வீட்டு இனிப்பு, ஸ்பிலீன் வந்து துவர்ப்பு. இந்த சுவையை பேஸ் பண்ணிட்டு அந்த உறுப்பு வேலை செய்யும். செக்ரியேஷன் சலைவா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹெவினஸ், ஹிப். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து பான்க்ரியாஸோட சம்மந்தப்பட்டுள்ளது. பெயின் வந்து எப்போதுமே ஹெவினஸ்ஸாக இருக்கும். ஹிமடியோட்டி, முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸ்கிரீனில் வந்து, கரெக்டாக சொல்லிட்டேன், கவலை இல்லாமல் இருக்கணும், செழுமையாக இருக்கணும், நம்ம நல்லதுக்கு செலவு பண்ண கற்றுக்கணும். இன்னொன்று வந்து உமிழ்நீர், எல்லோ கலர், நம்ம உதடை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம் உதடு. இந்த உதடல வெடிப்பு வருது, இதெல்லாம் பிரச்சனை இருந்தாக்கா ஸ்கிரீனில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு செடியில் தண்ணி மிதமாக தான் இருக்கணும், தண்ணி நிறைய ஊற்றிட்டாக்கா செடி அழுகி போயிடும். அதனால தான் தயவுசெய்து இன்னிலிருந்து 7:30 to 8:30 டிஃபன் முடிச்சிருங்க. இதுதான் தாரக மந்திரம். ஏர்லி மார்னிங் சாப்பிட்டா தான் கூட எனர்ஜி பில்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது லங் எலிமெண்ட், ஏர் எலிமெண்ட், கவர்னிங் ஏரியாஸ் ஸ்கின் அண்ட் பாடி ஹேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்கின்ல பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா லங்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பாடி ஹேர், ஹெட் ஹேர் வந்து கிட்னி கவனிக்குது, மற்ற உடம்புல உள்ள ஹேர் வந்து லங்ஸ் கவனிக்கும். சென்ஸ் வந்து ஸ்மெல்லு, மூக்கு, ஸ்மெல் எதுவும் தெரியல அப்படின்னாக்கா லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். கலர் வந்து ஒயிட்டு, டேஸ்ட் வந்து மாத்தி போட்டணும், லங் வந்து காரம், லங் வந்து காரம், அசிடிட்டி கிடையாது காரம். ட்ரைனஸ், இன்டென்ஸ் பெயின், அப்பர் ஜா மெல்டிங், எண்டோகிரான்ஸ் போடல. முக்கியமா நீங்க லங்ஸ் கவனிக்க வேண்டியது அஃபெக்ட் ஆகும் எங்கன்னாக்கா ஸ்மெல்லு, ஸ்கின்ல தெரிஞ்சிடும், பாடி ஹேர்ல தெரிஞ்சிடும், லங்ஸ் கரெக்டா வேலை செய்யுதா இல்லையான்ட்டு. இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். மூக்கு காரம், துக்கமா இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டு. கவலை அதிகமாகும் பொழுது துக்கம் அதிகமாக இருக்கும். துக்கத்துக்கு பதிலாக இன்ட்யூஷன், உங்களோட உள் உணர்வு சொல்றத நம்ம கேட்கணும். அடுத்தது வாட்டர் எலிமெண்ட், கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், போன்ஸ் அண்ட் ஹெட் ஹேர். இது வந்து கிட்னின்ற ஆர்கான் கவனிக்குது. காது, காது கேட்கல அப்படின்னாக்கா கிட்னி பிரச்சனை. அதுக்கப்புறம் கலர் பிளாக்கு, முக்கியமா எமோஷன்ஸ் வந்து பயம், பயமா இருக்கக்கூடாது, அதுக்கு பதில நம்பிக்கை இருக்கும். இது எல்லாமே பாசிட்டிவ் சைன், ஆனா நம்மளுக்கு பயம் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அந்த நம்பிக்கை வர்றதுக்கு நிறைய புக்கு படிக்கணும், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் கோல்டு, பாடி பெயின், ஸ்ப்ரெட்டிங் பெயின், ஷோல்டர், ஸ்பைனல் கார்ட், லோயர் லிம்ப், விஸ்டம் டீத், வாட்டர் இன் நேச்சர். முக்கியமா நம்ம கிட்னில என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, முக்கியமா காது, உப்பு, பயம், சால்ட்டு கொஞ்சம் மிதமா எடுத்துக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், காது வந்து கரெக்டா கேக்குதான்றத டெஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாமே கிட்னியோட சம்மந்தப்பட்டது. மிக முக்கியமான ஒரு ஆர்கன் வந்து லிவர், மசில்ஸ் அண்ட் பிரைன், முக்கியமா மசில்ஸ் தான், விஷன், கண்ணு, கண்ணு ப்ராப்ளம் இருந்தனாக்க லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கிரீன், ஸ்ப்ரிங், எமோஷன்ஸ் வந்து லிவர் வந்து கோபம்,
கோபப்படவே கூடாது. அண்ட் ஆல்சோ கண்ணீர், கிரீன், புளிப்பு, டேமரிண்ட். அந்த புளிப்பு அதிகமாக சாப்பிட்டாலே பிரச்சனை தான், மீடியமாக சாப்பிட்டுக்கலாம். புல்லிங் பெயின், இரிட்டேஷன், பாடி டயர்ட்னஸ், ஹிப், மசில், ஹேண்ட், ஸ்பைனல், ஃபீல் ஆஃப் தி பெயின் எல்லாம் போட்டிருக்கேன். டூத் ஸ்ட்ராங். அடுத்தது வந்து ஹார்ட். ஹார்ட் வந்து பிரெயின் அண்ட் பிளட் வெசல்ஸ் டங்க், இந்த நாக்கோட சம்பந்தப்பட்டு உள்ளது. ரெட் இன் கலர், கசப்பு. நல்லா நம்ம வாழ்க்கையில கசப்பு வந்து நம்ம கம்மியாக தான் சாப்பிட்றோம். பாகற்காய், வேப்பங்குச்சி இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஹீட், ட்விச்சிங் பெயின், கட்டிங் பெயின், எல்போ, ரிஸ்ட், ஆங்கிள், மெட்டாடார்சல் ஜாயின்ட், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் கிடையாது, இருக்கு லோயர் ஜோ, பர்னிங் சென்சேஷன், அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓவராலாக இது வந்து சிர்கோடியன் ரித்தம். எங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து அக்குபஞ்சரில் ப்ராப்ளம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் லைவாகவே. அது வந்து நான் எடுக்கல. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் மாறி எடுத்து ரெண்டு போட்டோ தெரியல.